ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023-24 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியானது வருகின்ற 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 ராத்திரி 22 விடியற் காலையில் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் 12 ஒரு முறை 12-13 ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அதாவது 30 ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வருஷத்தை எடுத்துப்பார். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு வருஷமாக இருந்தாலும் நமக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்ற குரு பகவான் அவருடைய பார்வை பலத்தினால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த இடத்த வளப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய பார்வைகள் அப்படின்ட்டு பார்த்தா 5, 7, 9. நடுவில் சில பேர் வந்து மூணாம் பார்வையும் இருக்குங்கிறார், ரெண்டாம் பார்வையும் இருக்குங்கிறார். அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் 5, 7, 9 ஆகிய பார்வைகள் குரு பகவானுக்கு வளத்தை தரக்கூடிய பார்வைகள். அவர் இருக்கிற இடத்த கூட இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். ஏப்ரல் மாதம் 2023-21 21 ஏப்ரல் 2023 1 மே 2024 வரைக்கும் மேஷராசியில் இருக்கார். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 டிசம்பர் 31 2023 செப்டம்பர் 6 டிசம்பர் 31 வரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். வக்கரகதினா சூரியனுக்கு ரிலேட்டிவாக பார்க்கும் பொழுது குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றும். ஆனால் அந்த இல்யூஷன் கூட மனிதர்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தும். அவரவர்களின் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் சில பேர்த்துக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஜாதகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதை பற்றி கவலைப்படவாதான் வேண்டாம். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது வந்து கோயில்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க பெரியவர்கள். அதே சமயம் மனிதர்களுக்கு, மனிதர்களின் ஆரோக்கியம், மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றி சொல்கிறதுக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு மரபாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த 2023 குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதியான குரு, 2 வீட்டு அதிபதியும் அவர் தான், 2 இடத்திலிருந்து 3 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21 ராத்திரிக்கு மேலே. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, அங்கே போகிறதுனால என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, சனியுடைய பார்வையில் போகிறாரு. 2 வீட்டு அதிபதி 3 இடத்துல போய் மறையிறது நல்ல விஷயந்தான். 2 வீட்டு அதிபதி குரு வந்து உங்கள் ராசிநாதன் சனிக்கு எதிரி மறையிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் உங்களுடைய பண வருமானத்திற்கு காரணகர்த்தா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். ஆனால் அதில் ஒரு சின்ன பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிற மாதிரி அவர் 3 இடத்துக்கு போயிட்டு மறைஞ்சாலும் சனியின் பார்வையில் வராரு. அதனால் உங்கள் ராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு அசாதாரண தைரியத்தை ஏற்படுத்தி சில புதிய முயற்சிகளில் உங்களை இறங்க வைப்பார். இது பயமாகவும் இருக்கும், அதே சமயம் தவறான விஷயமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களை சில தவறான வழிகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வட்டம் மாறுகின்ற நேரம் இது. நண்பர்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுகின்ற நேரம் இது. குரு பார்வை 5 இடத்துக்கு இருக்குது, 5 பார்வை 7 இடத்துக்கு இருக்குது. அதனால் நல்ல நண்பர்கள் அமைவார்களா அப்படின்னு கேட்டால் அங்கே குருவே கெட்டு போகிறாரு. குரு கெட்டு போகிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி கெட்டு போகிறதுனால உங்களுக்கு அந்தஸ்து குறையக்கூடிய நேரம் இது. அந்தஸ்துங்கிறது வந்து உங்களுக்கு மரியாதைகள் குறையும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த மரியாதையை திரும்பி கொண்டு வரணும், திரும்பி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில டேர்டெவில் ஸ்டெப்ஸ் எல்லாம் தவறான வழிகளை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் உங்களுக்கு மேலும் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். ராசியில் இருக்கிற சனி வேலை இழப்பை ஏற்படுத்துவார்.
வியாபாரத்தில் தொய்வை ஏற்படுத்துவார். மொத்தத்தில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக மாறும் வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இந்த ராசியில் கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு வருது. குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, நீங்கள் தைரியமாக ஸ்டெப் எடுப்பீங்க, உங்கள் வாழ்க்கை துணை வேண்டான்னு சொல்லுவார். வாக்குவாதம் முற்றி சண்டை சச்சரவுகள் அடிதடி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தவறான முயற்சிகளும் இருக்கிறதுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி பார்வை காரணமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் பண வருமானத்தில் குறைவை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். குரு உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும், அதாவது மூன்றாம் இடத்துல இருந்தாலும், இரண்டாம் வீட்டு அதிபதி மறையிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது கிடையாது. ஆனால் ராசிநாதன் சனிக்கு எதிரி மறையிறது நல்லது. ஆனால் அந்த சனி பார்வையில் குரு இருக்கிறது அசுபத்தன்மையை ஏற்படுத்துறதுனால சில தவறான வழிகளில், குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தவறான முயற்சிகளாக இருந்து உங்களுடைய மதிப்பை உயர்த்தி காட்டுவதற்கு சில வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த மதிப்புங்கிறது வந்து ஃபேக் மதிப்பு, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, உடல் உழைப்பு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வேலை பழு ஏற்படும். கொஞ்சம் இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க தெரியுமா, எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க, அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம், டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, மெடிக்கலில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் சற்று சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பலருக்கு வேலை இழப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் இருக்குது, கடின முயற்சி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முயற்சி யாரும் பண்ணாத முயற்சியாக இருக்கும். மற்றவெல்லாம் 10% பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் 100% பண்ணுவீங்க. அப்போ அவன் 100% பண்ணால் நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு கடின முயற்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால் லாபங்கள் வருமா அப்படின்னு கேட்டால், தவறான வழியில் லாபம் வரத்துக்கு சனி காரணமாக இருப்பார். குரு அதுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு காரணியாக இருப்பாரே தவிர, அதனால் உங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் வராது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் கொடுத்துட்டே இருக்கும். என்ன காரணம்னா, ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை, ஏழாம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது. அதாவது சனி கெடுக்கிறத குரு மாற்றி கொடுத்துட்டே இருப்பார். இந்த சனி பார்வை மட்டும் இருந்தது, குரு பார்வை இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையின் செலவுகள், சுப செலவுகள் ஏற்படும், அதாவது அந்திம செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனி பார்வை இருக்கிறதுனால அந்த அந்திம செலவுகள் ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தினால் சங்கடப்படுவார்கள் குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் எதிர்மறையாக செயல்படுவார்கள், பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். சில சமயம் பார்த்திங்கன்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியாக சோர்வுகள் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கும். இதற்கு காரணம் குரு கிடையாது, குரு அந்த இடத்துல டம்மியாக இருக்கார், சனிதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கும் தவறான நட்பு வட்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நட்பு வட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்னா, கரெக்டாக தேர்வு செய்யலை அப்படின்னா, உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஆனால் நண்பர்கள், சில நல்ல நண்பர்களும் உங்களுக்கு இடித்து உரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது, ஆனால் லாபத்தையும் ஏற்படுத்தாது. என்ன காரணம்னா, நண்பர்கள் உங்களுக்கு நல்லதை தான் சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு உங்களுடன் இருக்கும் நண்பர்கள் போல் வேஷம் போட்டு கொண்டிருக்கும் சில நபர்கள், நீ இதை பண்ணுப்பா, தப்பு கிடையாதுப்பா, அவன் கிடக்கிறான் அப்படின்னு உங்களை உசு பேத்தி விடுவாங்க. அவர்கள் பேச்சை கேட்காதீர்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கார், பாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கார். அவர்னால் நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது. ஆனால் அவரை இயக்கக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு இருக்குது. அதனால்
சனி பகவான் உங்களுடைய தவறுகளுக்கும் உங்களுடைய நன்மைகளுக்கும் நீங்களே காரணமாகி விடுவீர்கள். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காணும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால் அவருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மூன்றாம் இடம்ங்கிறது வந்து நாலாம் இடத்துக்கு விரயஸ்தானம். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மாற்றங்களை செய்து செலவுகள் ஏற்படும். தாயாரின் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களை அப்படியே அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லையா அப்படின்னு கேட்டால், சனி அந்த குருவின் சாதகத்தன்மையை அமுக்குவார், மறைப்பார். அதனால் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கடன் அதிகரிப்பும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால எதிரிகளிடம் சற்று பக்குவத்துடன் நடந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்தால் அதனால் லாபம் வராது, முதலீடுகள் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, எந்த கேட்டகரி மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பராசியா, தினமும் காலையில் எழுந்துருங்க. வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல அரச மரம் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, அரச மரத்துக்கு கீழே, அதுவும் ஏரிக்கரைக்கு ஓரத்தில், குளத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு கீழே விநாயகர் சிலை இருந்ததுன்னா, அந்த விநாயகர் சிலையோடு இருக்கின்ற அந்த ராகு கேது, அதாவது சர்ப்ப கிரகங்கள், அந்த சர்ப்ப விக்கிரகங்கள், அதுக்கும் சேர்த்து நீங்கள் பிரதட்சிணம் பண்ணுங்கள். மினிமம் 12 பிரதட்சிணம் பண்ணுங்கள், 21 பிரதட்சிணம் பண்ணாலும் நல்லது. இதை பண்ணுறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுவது மட்டுமல்லாமல் தவறான தொடர்புகளை விளக்குவதற்கு அந்த விநாயகர் உங்களுக்கு வழிகாட்டுவார். இது காத்தால பண்ணணும். சாயந்தர வேளையில் 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து ஹனுமன் சாலிசா மந்திரத்தை சொல்லிடுவாங்க. ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை சொல்லி வருவது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும், விடாமுயற்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுடைய முயற்சி திருவணையாக்கிறதுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழி நடத்துவார். எப்படி ஆஞ்சநேயருடைய பிரதாபத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு அந்த ஜாம்பவான்னு ஒருத்தர் இருக்காரோ, அது மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஆசிரியரின் சொல் கேட்டு அவர் திட்டினாலும் சரி, கடிந்து கொண்டாலும் சரி, கடின சொல் சொன்னாலும் சரி, அவர் சொல்லுதான் எனக்கு வேத வாக்குன்னு அவர் பேச்சை கேளுங்க. அந்த மாதிரி பேச்சை கேட்கறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு பக்க பகலமாக இருந்து தன்னுடைய பராக்கிரமத்தை உங்களின் மீது செலுத்தி உங்களுக்கு நல்வழியையும் நல் அறிவையும் புகட்ட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.